வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டு மை கிச்சன் கேபினட் இன்னைக்கு நம்ம இந்த எனர்ஜெட்டிக்கான ரசம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நான் இப்போ ரெண்டு பேருக்கான அளவு சொல்கிறேன் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரக ரண்டையும் பொடிச்சு வச்சுருக்கேன் கூடவே மஞ்சள் பொடியும் உப்பும் எடுத்துக்கிறேன் காயப்பொடி இருந்ததுன்னா அதையும் எடுத்துக்கோங்க புளிப்புக்கு தேவையான சின்ன சுண்டைக்காய் அளவு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் இது இல்லைன்னா நீங்கள் அரை மூடி லெமன் சார் எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுவும் வெந்தயம் எடுத்துக்கோங்க கடைசியாக ஆட் பண்ண கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்துக்கணும் இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணியை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு ரொம்ப குறைஞ்ச அளவு நெய் அல்லது எண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த நெய்யில் நான் கடுகும் வெந்தயமும் தாளிக்கிறேன் கூடவே எடுத்து வச்சுருக்கிற பொடி வகைகளையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் அது லைட்டாக வதங்கினதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசல் ஆட் பண்ணி தண்ணியும் ஆட் பண்ணிடலாம் வதக்கும்போதே மிளகு சீரகத்தில் உள்ள பச்சை வாசனை போயிடும் இந்த ரசம் கொதிக்கிற வரை வெயிட் பண்ணலாம் ஒரு கொதி வந்ததும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேப்பில ஆட் பண்ணிடலாம் லெமன் சாறு விடுறவங்க புளிக்கரைசலுக்கு பதிலாக கடைசியாக இந்த ரசத்தை ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா கடைசியில் அந்த சாறை விட்டுக்கோங்க இந்த ரசம் செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவ் ஆனது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ